ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு ஏமாற்றமாக ஆடவருக்கான ஸ்கேட் பிரிவில் இறுதிச் சுற்று வாய்ப்பை இந்திய வீரர்கள் இழந்தனர். இதற்கான தகுதி போட்டி டோக்கியோவில் உள்ள அசாகா ஷூட்டிங் ரேஞ்சில் நடைபெற்றது. மொத்தம் 30 வீரர்கள் தகுதி போட்டியில் குதித்தனர். இந்தியா சார்பில் மைராஜ் அகமது கான் மற்றும் அங்காட் வீர்சிங் பாஜ்வா ஆகியோர் களமிறங்கினர். 5 சுற்றுகள் அடிப்படையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுடுதலில் அங்காட் வீர்சிங் பாஜ்வா மொத்தம் 120 புள்ளிகளை குவித்து 18வது இடத்தையே பிடித்தார். மற்றொரு வீரரான மைராஜ் அகமது கான் 117 புள்ளிகளுடன் 25வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இதனால் இருவரும் இறுதி வாய்ப்பை இழந்து போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். முதல் 8 இடங்களை பிடித்தவர்கள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும். துப்பாக்கிச் சுடுதலில் ஏற்கனவே மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மனுபாக்கர் மற்றும் யஷாஸ்வினி தேஸ்வாஸ் ஆகியோர் தோல்வியுற்று போட்டியிலிருந்து வெளியேறினர். ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் களமிறங்கிய தீபக் குமார் மற்றும் திவ்யான் சிங் வன்வர் ஆகியோரும் தகுதி போட்டியில் ஜொலிக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.